நம்முடைய கஷ்ட நேரத்திலே நமக்கு யாராவது உதவி செய்தார் என்றால் நாம் அவரை பார்த்து என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் உங்களை மறக்கவே மாட்டேன், என் வாழ்நாள் முழுவதுமாக உங்களுக்கு நன்றியோடு இருப்பேன் என்று சொல்வோம். ஒரு சாதாரண மனிதர் நமக்கு உதவி செய்கின்ற பொழுதே உயிர் மூச்சு இருக்கும் வரை அவரை மறக்க மாட்டோம் என்று நினைக்கின்ற நாம் நமக்கு அந்த உயிர் மூச்சையே கொடுத்த கடவுளை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்கத்திலே கடவுள் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு மனிதனை களி மண்ணால் உருவாக்கி அவனுடைய நாசி துவாரத்திலே தன்னுடைய மூச்சு காற்றை ஊதினார், அவனுக்கு உயிர் வந்தது என்று விவிலியம் சொல்லுகின்றது. ஆக நாம் சுவாசிக்கின்ற காற்று, நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த மூச்சு காற்றானது கடவுளுடைய மூச்சு காற்று. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளை சுவாசிக்கின்றோம். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் கடவுளிடமிருந்த எல்லா குணங்களையும் சுவாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்றைய இரண்டு வாசகங்களும் நாம் கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து கடவுளுக்கு பிரமாணிக்கமாக எந்நாளும் வாழ வேண்டும் என்ற ஒரு மாபெரும் அழைப்பை நமக்கு கொடுக்கின்றன. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய கட்டளைகளும் ஒரு நாளும் அழியாது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றவர்கள் மேன்மையான மக்களாக திகழ்வார்கள் என்று இணைச்சட்ட புத்தகம் சொல்லுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் மேன்மை என்று நினைக்கின்ற பொழுது நிறைய செல்வம் இருந்தால் மேன்மையான மக்கள் என்று நினைக்கின்றோம், நிறைய படித்திருந்தால் மேன்மையான மக்கள் என்று நினைக்கின்றோம், நிறைய பொருளாதார வளர்ச்சியோடு இருந்தால் மேன்மையான மக்கள் என்று நினைக்கின்றோம், நல்லதொரு வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையின் வழியாக அதிகம் சம்பாதித்தோம் என்றால் மேன்மையின் மக்கள் என்று நினைக்கின்றோம், நிறைய படித்து பட்டங்கள் பெற்றிருந்தால் மேன்மையின் மக்கள் என்று நினைக்கின்றோம். ஆனால் விவிலியத்தின் அடிப்படையிலே உண்மையான மேன்மையின் மக்கள் எனப்படுபவர்கள் இறை கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள், இறை வார்த்தையின்படி வாழ்பவர்கள். அப்படி வாழுகின்ற மக்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மையின் மக்கள் என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து இறை வார்த்தையின்படி வாழ்ந்து நீங்களும் நானும் மேன்மையின் மக்களாக, ஆசீர்வாதத்தின் மக்களாக, பேறு பெற்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலே சிறப்பாக இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் மேன்மையின் மக்களாக வாழ தேவையான வரங்களை தருவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே.